ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எம்ஐக்கும் சிஎஸ்கேக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 12th மேட்சுக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எம்ஐயோட ஹோம் கிரவுண்டில் நடக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா எம்ஐ லூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சிஎஸ்கே ஒரு மேட்ச் லூஸ் பண்ணி ஒரு மேட்ச் ஹோம் கிரவுண்டில் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த டீம், அதாவது பர்டிகுலர்லி மும்பை இந்தியன்ஸுக்கு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் வந்து இந்த மேட்ச்சுக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 April ஈவினிங் பார்த்தீங்கன்னா 7:30 இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. வென்யூ பார்த்தீங்கன்னா வான்கடே ஸ்டேடியம் தான் அந்த மேட்ச் நடக்குது. ஹெட்வியர் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 36 மேட்சஸ் ஆடிருக்காங்க. 21 மும்பையும் 15 தான் சிஎஸ்கே வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஹெட்வியர் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா எம்ஐ கொஞ்சம் ஹெடாக இருந்தாலும் பவுலிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் கூட கம்பேர் பண்ணல. ரெண்டு டீமுமே ஓரளவு ஈக்குவலான பவுலிங் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இந்த வெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற விக்கெட் தான் அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வான்கடே விக்கெட் அப்படின்னாலே ஹை ஸ்கோரிங் மேட்ச் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. லாஸ்ட் 5 மேட்ச்சில் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்கோர் 168 கிட்டே இருக்குது. ரெண்டு டீமோட பவுலிங் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணது தான், பவுலிங் வந்து லைனப்பில் வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கிற காரணத்தினால பேட்டர்ஸை வந்து கொண்டு போங்க ஹியூஜ் டோட்டல் போடுறதுக்கான வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. எந்த கேப்டன் டாஸ் வின் பண்ணாலும் சேஸ் பண்ண விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. டோட்டல் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா 104 மேட்சஸ் வந்து இந்த கிரௌண்டில் நடத்தியிருக்காங்க. 48 பேட்டர்ஸும் 56 பேட் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேட் ஸ்கோர் 167 கிட்டே இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் சைடு ஒரு மேட்ச் ஆடி மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க. ரோஹித் சர்மா தான் கேப்டன் பண்ணுறாரு. டாப் ரன் ஸ்கோரர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 திலகர்மா 84, வதீரா பார்த்தீங்கன்னா 21, அடுத்து சூரியகுமார் யாதவ் ஒரு 15 ரன் அடிச்சிருக்காரு. அர்ஷத் கான் பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு பவுலரு, ஆனால் ஒரு 15 கிட்ட ஸ்கோர் பண்ணி டாப் ரன் 4 ரன் ஸ்கோரர்ஸில் இருக்காரு. டாப் விக்கெட் டேக்கர்ஸ்லையும் அர்ஷத் கான் தான் இருக்காரு. கேமரன் கிரீன் ஒரு விக்கெட் கிட்டே எடுத்திருக்காரு. இப்போ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தோனி தான் கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணி 1 லாஸ்ட்டு 1 வின் பண்ணியிருக்காங்க. இப்போ டாப் ரன் ஸ்கோரர்ஸை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே சைடு கெய்க்வாடு ஆர்ச் கேப் ஹோல்டர் 149 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா கான்வே 48, தூபே 46, அடுத்து மொயின் அலி 42. ஒரு டாப் ரன் ஸ்கோரர்ஸில் 4 பேர் இருக்காங்க. இப்போ டாப் 4 விக்கெட் டேக்கர்ஸில் மொயின் அலி ஒரே இன்னிங்ஸில் 4 விக்கெட்டு, ஹேங்கர் கேக் ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட்டு, தெஸ்பாண்டே 2 இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா ஒரு விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஜடேஜாவுக்கு ஹெட் டு ஹெட்டில் நல்ல ரெக்கார்டு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம்லையும் எம்ஐயில் இஷான் கிஷான், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, நெக்ஸ்ட்டு சூரியகுமார் யாதவ், வதீரா, டிம் டேவிட், கிறிஸ் கிரீனு, சாரி கேமரன் கிரீனு, கிருத்திக் ஷோக்கினு, பியூஷ் சாவ்லா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஏ கான், அர்ஷத் கான், இதுதான் வந்து இவங்களோட ப்ராபுல் பிளேயிங் லெவனாக இருக்குது. இதில் பேட்டிங் ஆர்டர்ஸில் எந்தெந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் பவர் பிளேக்குள்ளே விக்கெட் போச்சுன்னா கேமரன் கிரீன் டாப்பில் வந்து ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கேமரன் கிரீன் மேலே வந்துட்டார் அப்படின்னா ஒருவேளை இஷான் கிஷான் விக்கெட் ஆனார்னா கொஞ்சம் யோசிப்பாங்க, திலக்குரமாக கொண்டு வரலாமா அப்படின்ட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் அதை மும்பை பண்ண மாட்டாங்க, கேமரன் கிரீனு தான் மேலே அனுப்புவாங்க. திலக்குரமா பார்த்தீங்கன்னா சூரியகுமாருக்கு அடுத்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூரியகுமார் டாப்பில் ஆடுறதுக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கப்படுது. கிருத்திக் ஷோக்கினை ஸ்கிப் பண்ணிட்டு குமார் கார்த்திகேயா உள்ளே கொண்டு வராங்களா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரயிலி மெரிடித் வந்து இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு எம்ஐ குரூப்பில். ஒருவேளை போன மேட்ச் பெக்ரண்ட் ஆஃப் இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வந்த மாதிரி இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ரயிலி மெரிடித்தை உள்ளே கொண்டு வந்தால் ஹெட் டு ஹெட்டில் ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கார், நல்ல ஆப்ஷனாக இருப்பார். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட், கான்வே, மொயின் அலி, ஸ்டோக்ஸ், ராய்டு, எம்எஸ் தோனி, ரவீந்திர ஜடேஜா, சிவம் துபே, சாண்டர், அடுத்து பார்த்தீங்கன்னா தீபக் சகர், ஹேங்கர் கேக்கர், இதுதான் வந்து இவங்களோட ப்ராபபிள் லெவனாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தூபையை சம் விக்கெட்ஸ் மேலே போயிட்டு அப்படின்னா டாப்பில் இறக்கி தோனி ஆட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும். ராய்டு ஹெட்டு கெட்ட நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கனால அவரையும் டாப்பில் ப்ரொமோஷன் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. தோனி டவுன் தி ஆர்டரில் வந்து ஆடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஜடேஜா ரீசெண்டாக ரெண்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சுச்சுவேஷனில் இறக்கி விட்டு அடிக்க சொல்கிறதுனால விக்கெட் ஆகிட்டு போயிட்டுருக்காரு. அவருக்கு ஒரு விக்கெட், அதாவது அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட கொஞ்சம் மேலே ப்ரொமோட் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. பென் ஸ்டோக்ஸ் மும்பை இந்தியன்ஸ்னாலே ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்கன்னா நல்லா ஆடுவார். ஒரு செஞ்சுரி கூட ஹெட் ஹெட்டில் வச்சிருக்காரு. கண்டிப்பாக பென் ஸ்டோக்ஸ் இந்த மேட்சுக்கு ஒரு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ரெண்டு டீம் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு டீமோட பவுலிங்கில் எம்ஐ சைடு இவ்வளோ தான் பவுலிங் அப்போ ஆர்டரே இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் பெக்ரண்ட் ஆஃப் அப்படி இல்லைன்னா ரயிலி மெரிட்டு உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆப்போசிட்டில் சிஎஸ்கே சைடு எத்தனை வாய்ப்பு இருக்குதுன்னு பாருங்கள். 1, 2, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6, 7 போலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் மெயினாக போடுற போலர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் மொயின் அலி போன மாதம் நல்லா போட்டிருந்தாரு. ஹெட் ஹெட்லையும் 1-2 பேர் விக்கெட் எடுத்திருக்காரு அப்படிங்கிற காரணத்தினால மொயின் அலி போலிங் பண்ணலாம். அப்படி போல் பண்ணாலுமே அவரை ஈஸியாக ஆடிடுவாங்க, ஏன்னா பிச்சு பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். அந்த வகையில் பார்க்கல மும்பை இந்தியன்ஸ் சரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 1, வதீரா 1, திலக்குவர்மா, இஷான் கிஷான் இந்த 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க, மீது எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸுங்கிறதுனால மொயின் அலிக்கு இந்த மேட்ச் விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மியாக எதிர்பார்க்கப்படுது. சரி, ஓகே. இப்போ பிளே ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் சைடு ரோஹித் சர்மா 59%, ஆன்கோயிங் சீரீஸில் ஒரு ரன் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லாவே இருந்திருக்கு. ஹெட் ஹெட்டில் 27, வெனியூவில் 34. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் 31, செகண்ட் இன்னிங்ஸ்னால் 28
சொல்லி ஒரு ஒருத்தான ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு. ரோஹித் சர்மா ஸ்கிப் பண்ணாதீங்க, இந்த மேட்ச்க்கு ட்ரை பண்ணுங்க. தீபக் சகருக்கு அகேன்ஸ்டா மட்டும் கொஞ்சம் வீக்கு. செகண்ட் பேட் பண்ணால் அது பார்த்தீங்கன்னா நல்லா ஆடிடுவார் ரோஹித் சர்மா. நெக்ஸ்ட் இஷான் கிஷானும் செகண்ட் பேட் பண்ணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 66% 10 ரன் அடிச்சிருக்காரு போன மேட்ச்ல. ஹெட்டிகேட்ல 29, வெனியூல 19 தான் இருக்கு. நோட் பண்ணுங்க, ஹெட்டிகார்ட்டே நல்ல ரெக்கார்ட் இருக்குது, ஆனால் வெனியூவில் வெறும் 19 தான், 14 மேட்சஸ் ஆடிருக்காரு. அந்தளவுக்கு ஒன்றும் இவருக்கு வந்து பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணலை. இவரை பொறுத்தவரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் மீடியம் பேஸ்க்கு அகேன்ஸ்டாக வீக் இஷான் கிஷான். ஆனால் ஆப்போசிட் லைன் அப்பில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் மீடியம் பேஸ் யாருமே இல்லை, லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் அதாவது ஸ்பின்னர்ஸ் தான் இருக்காங்கிற ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் மொயின் அலி கொஞ்சம் ரிஸ்க்காக வேணால் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்க தவிர மித்தபடி இஷான் கிஷான் இந்த மேட்ச்சு கிளிக் ஆகலாம். ஃபஸ்ட் பேட்டிங்னா பார்த்தீங்கன்னா 27 ஆவரேஜ், செகண்ட் பேட்டிங்னா 30. செகண்ட் பேட்டிங் நல்ல ஆவரேஜ் இருக்கிறதுனால செகண்ட் பேட்டிங் ட்ரை பண்ணிக்கங்க, நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் கேமரோன் க்ரீன் 73% கிட்ட பிக் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் ஆடி 5 ரன் ஒரு விக்கெட் ட்ரீம் டீம்ல வந்திருந்தார். ரீசென்ட் டேஸ்ல டெஸ்ட்ல நல்ல ஃபார்ம்ல இருந்திருக்காரு. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ஆடி 5 ரன் ஒரு விக்கெட் தான் இருக்குது. கேமரான் கிரீன் ஃபர்ஸ்ட் போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணாங்கன்னா கேப்டன் பிக்கு கண்டிப்பா ஒருத்தான பிளேயரா இருப்பாரு. நெக்ஸ்ட் சூரியகுமார் யாதவ் 77%. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 டக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் ஒரு 15 அடிச்சு வேஸ்ட் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஹெட்டுகெட்ல 25, வெனியூல 28 இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா கிட்டத்தட்ட 31, செகண்ட் பேட்டிங்னா 27. ரெண்டு இன்னிங்ஸும் பிக் பண்ணலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆர்டர் அதாவது சிஎஸ்கே சைட்லையும் சரி எம்ஐ சைட்லையும் சரி பவுலிங் யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால சூரியகுமார்ட்ட வந்து ஒரு பிக் ஸ்கோர் வந்து இந்த மேட்ச்சுக்கு எதிர்பார்க்கலாம். நிறைய கேப்டன் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருப்பார். நெக்ஸ்ட் திலக்வர்மா ஒரு 72% கிட்ட போன மேட்சோட ஹீரோ, 84 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாரு. அதுக்கு முன்னாடி மேட்சஸ்லாம் பாருங்கள், 33 நாட் அவுட், ஒரு 65, அடுத்து 126, 22 விக்கெட்ஸ், இந்த மாதிரி இவரோட ஆஃப் ஸ்பின்னும் போட முடியும். சிஎஸ்கே தரப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால ஒருவேளை ஹிருத்திக் ஷோக்கின வச்சுட்டு குமார் கார்த்திகேயை உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா இவர் தான் கண்டிப்பாக ஓவர்ஸ் போடாதது. போன மேட்ச்சில் மொயினில் எப்படி சிஎஸ்கேக்கு ஓவர்ஸ் போட்டு கொடுத்து விக்கெட் எடுத்து கொடுத்தாரோ அந்த மாதிரி திலக்குரமாக ஓவர்ஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹெட்டுகெட்டில் 85 ரன் ரெண்டே இன்னிங்ஸில் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக்ரேட் நல்லா இருக்குது. வெனியோட 33 ரன் ஆவரேஜ் இருக்குது. ஒருத்தான பிளேயர் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எஸ்எல் கூட ட்ரை பண்ணிக்கலாம், நல்ல பிக்காக இருப்பார். ஆன்கோயிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா ஆடிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னா 72 ரன் ஆவரேஜ், செகண்ட் இன்னிங்ஸ்னா 33 இருக்குது. 6 இன்னிங்ஸ் ஆடி 216 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நோட் பண்ணிக்கிங்க, நல்ல பிக்காக இருப்பார். நெக்ஸ்ட் நெஹால் வஜீராவை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சுக்கு இந்த பிளேயர் பர்டிகுலர்லி ஒரு குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணலாம். லெக் ஸ்பின்னும் போட முடியும், நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த போலரில் லெக் ஸ்பின்னும் போட முடியும். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இவரை பொறுத்த வரைக்கும் 21 ரன் அடிச்சிருக்காரு ஆன்கோயிங் சீரீஸில். அதுக்கு முன்னாடி மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சஸும் விக்கெட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு 4 விக்கெட் ஆல் எடுத்திருக்காரு ரெண்டு மேட்சஸ் கிட்ட. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னா ஒரு மேட்ச் ஆடி 21 ரன் அடிச்சிருக்காரு. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்ட் போல் பண்ணால் ஜிஎலுக்கு ஒரு டாப் டிஃபரன்ஷியல் பிக்காக இருப்பார். கேப்டன் வச்சுக்கிறனால யோசிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் டிம் டேவிட் வெறும் 3% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 4 ரன் அடிச்சிருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் போராக தான் இருந்திருக்கு. ஹெட்டுகெட்டில் 17, வெனியூவில் 48% 3 ஆஃப் ஸ்பின்னும் போட முடியும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் 20, செகண்ட் இன்னிங்ஸ்னா 32. செகண்ட் பேட் எம்ஐ பண்ணுறாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி பிளேயராக வந்து நீங்கள் கண்டிப்பாக டிம் டேவிட்டை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஹிருத்திக் ஷோக்கின் 3% தான் பிக் பண்ணியிருக்காங்க. உள்ளே ஆடினார் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்காக போனால் ஃபஸ்ட் போல் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே லைனப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கிற ஒரே ரீசன்காண்டி அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ஹெட்டுகெட்டில் 21 ரன் ஆவரேஜ், ரெண்டு மேட்ச் போல் பண்ணி விக்கெட் எடுக்கல. வெனியூவில் 18 ரன் ஆவரேஜ், 3 இன்னிங்ஸ் போல் பண்ணி விக்கெட் எதுவுமே எடுக்கல. ஓவரால் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னா 15 ரன் ஆவரேஜ், 2 விக்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸ்னா 18 ரன் ஆவரேஜ், விக்கெட் எதுவும் எடுக்கல. ரெக்கார்ட்ஸ் கொஞ்சம் போகிறதா தான் இருக்குது, யோசிச்சு பிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அர்ஷத் கான். இந்த பிளேயர் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு ஒரு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணலாம். ஏன்னா பேட்டிங்லேயும் டீசெண்டாக ஆடுறாருங்க. ஒரு 6 அடிச்சார் புல் ஷாட்டு. போன மேட்ச்சு செம்மையாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி 2-3 ஷாட் நல்ல மிடில் பேட்டில் ஸ்ட்ரைக் பண்ணார், நல்லாவும் ஆடி இருந்தார். அதாவது ஜோஃப்ரா ஆர்ச்சரை 10th நம்பர் 10 இறக்க வச்சு இவரை பேக்கப் பண்ணி முன்னாடி இறக்குனாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒருத்தான பேட்ஸ்மனாக தான் இருக்கார். ரீசெண்ட் டேஸில் எல்லா மேட்சஸும் ஒரு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் மேட்ச்லேயும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் எடுத்தார். அதான் இவரோட ரெக்கார்டாக இருக்குது. ஃபஸ்ட் பால் பண்ண நல்லா இனிஷியலாக ஸ்விங்கும் போகிறதுனால சிஎஸ்கேவோட டாப் ஆர்டர்ஸை கொலாப்ஸ் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. யோசிச்சு பிக் பண்ணிக்கோங்க. பியூஸ் சாவ்லா ஹெட்டுகெட் வெனியூவில் அந்த அளவுக்கு ஒன்றும் ரெக்கார்ட் இல்லை. இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா செகண்ட் போல் பண்ணியில் பிக் பண்ணிக்கலாம். ஹெட்டுகெட்டில் 62 ரன் அடிச்சிருக்காரு. 9 ரன் ஆவரேஜுக்கு 22 இன்னிங்ஸில் 21 விக்கெட்டு. வெனியூவில் 17 ரன் ஆவரேஜ், 7 இன்னிங்ஸில் 4 விக்கெட் தான் இருக்குது. கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் தான் இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னா பார்த்தீங்கன்னா 84 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸ்னா 73 விக்கெட்டுன்னு இருக்குது. யோசிச்சு பிக் பண்ணுங்கள். செகண்ட் போல் பண்ணையில் ஒரு லெக் ஸ்பின்னர் ஒருத்தர் ஆப்ஷன் இருப்பார். போன மேட்ச் நல்லா எக்கனாமிக்கலாக போல் பண்ணியிருந்தார், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜோஃப்ரா பொறுத்த வரைக்கும் 83% போன மேட்ச் விக்கெட் இல்லை. ரீசெண்ட் டேஸில் நல்ல விக்கெட்ஸ் எடுத்திருந்தாலும் ஐபிஎல் கண்டிஷனுக்குள்ளே அடாப்ட் ஆகலை. சின்ன ஒரு இன்ஜுரி இன்னும் அவர் கையில் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் போலிங் போட்டுட்ருக்காரு. விக்கெட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, அந்த பழைய பேஸ் வந்து இல்லை. ஹெட்டுகெட்டில் 5 மேட்ச்க்கு 7 விக்கெட்டு, வெனியூவில் 2 மேட்ச்க்கு 5 விக்கெட், 9 ஸ்ட்ரைக் ரேட்டுன்னு ஒரு ஒருத்தான ரெக்கார்டாக இருக்குது. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில்
பதினாறு ரன் ஆவரேஜ் 39 விக்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸ்னால் 13 இன்னிங்ஸ்க்கு 7 விக்கெட். நோட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு போலிங் பண்ணுறாங்க. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா செகண்ட் போலிங்கில் இந்த ரெக்கார்டு வந்து அவர் வச்சுருந்தார். ஒருவேளை இப்போ ஃபஸ்ட்டு போலிங் பண்ணுறாங்க எம்ஐ அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெக்கார்டை வந்து அவர் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்ட்ரைக் ரேட் 14 இருக்குது ஃபஸ்ட் போலிங்கில். இம்பாக்ட் பிளேயர் ஜசன் பிரகண்டாஃப் பொறுத்த வரைக்கும் ஹெட்டிகெட்டில் ஒரு மேட்ச் ஆடி ஒரு விக்கெட்டு, வெனியூவில் 4 மேட்ச் ஆடி 4 விக்கெட்டு, ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் 2 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸ்னால் 3 விக்கெட்னு இருக்குது. ஃபஸ்ட் போல் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் போல் பண்ணால் இந்தியன் கண்டிஷனில் அந்த அளவுக்கு ஸ்விங்கு கிடைக்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட் டெவால் ப்ரீவிஸ் உள்ள ஆட வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஆட வச்சா ஒரு ஒருத்தான பிளேயராக இருப்பார். ஹெட்டிகெட்டில் 4 ரன் ஆவரேஜ், வெனியூவில் 20 ரன் ஆவரேஜ் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங்னா 13, செகண்ட் பேட்டிங்னா 30 சொல்லி ஓவரால் ஐபிஎல் ரெக்கார்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் 93% பீக் ஃபார்மில் இருக்கார். இவருக்கு ரொம்ப பிடிச்ச டீமும் இதுதான், செஞ்சுரி கூட அடிச்சிருக்காரு. ஹெட்டிகெட்டில் 20 செஞ்சுரி அடிக்கல, ஒரு 80 அடிச்சிருந்தார். ஒரு மேட்ச் லாஸ்ட் பால் வரைக்கும் நாட் அவுட்டாக இருந்து அடிச்சிருந்தார். ஹெட்டிகெட்டில் 24 ரன் ஆவரேஜ், வெனியூவில் 23 ரன் ஆவரேஜ், கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் தான் இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் 39, செகண்ட் இன்னிங்ஸ்னால் 40 சொல்லி இருக்குது. பீக் ஃபார்மில் இருக்கார், கண்டிப்பாக பீக் ஃபார்மில் இருக்கிறதுனால இவரை சம் டீம்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ட்ராப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அர்ஷத் கானுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் விக்கெட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இதை பிச்சு பேட்டிங் பிச்சுங்கிறதுனால ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறாங்க, பெரிய ரிஸ்க்காக போய் முடிஞ்சிடும். சம் டீம்ஸில் செகண்ட் பேட் பண்ணுறாங்க சிஎஸ்கே அப்படின்னா சம் டீம்ஸில் மட்டும் ஸ்கிப் பண்ணுங்கள், ஒரு தர ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் டெவான் கான்வே 87% 24 நான்கோயிங்கில் ஹெட்டுகெட்டில் ஒரு மேட்ச் ஆடி டக்கு. அந்த டிசிஷன் எல்லாருக்குமே தெரியும், கரண்ட் இல்லாத காரணத்தினால டிஆர்எஸ் இல்லைன்னு சொல்லி அந்த பால் விக்கெட்டே இல்லை, அதுக்கு அவுட்டு கொடுத்துருந்தாங்க அம்பையர். ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயம், டக் அவுட் ஆகிட்டு போயிருந்தார். வெனியூவில் 3 மேட்ச் ஆடி 2 ரன் தான் ஆவரேஜ். அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் 87% ஹெட்டுகெட்லேயும் இல்லை வெனியூலையும் இல்லை, ரெக்கார்ட் கொஞ்சம் போராக தான் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. இவருக்கும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங்னா 35, செகண்ட் பேட்டிங்னா 56. ருத்ராஜ் கேக்கோட செகண்ட் இன்னிங்ஸ் ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இவரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் மொயின் அலி ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ், போன மேட்ச்சில் ட்ரீம் டீம் கேப்டன் ஆயிருந்தார். எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்டாக ஒரு 200 ஸ்கோர் போர்டில் போட்ட உடனே ஒரு 4 விக்கெட் கிடச்சிது. இவரை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டேஸில் பவுலிங்கில் நல்ல கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஹெட்டுகெட்டில் 24 ரன் ஆவரேஜ், ஒரு விக்கெட், 4 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் 29 ரன் ஆவரேஜ், 8 விக்கெட் எடுத்திருக்காரு. பவுலிங்கில் கொஞ்சம் டீசெண்டான கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு வெனியூவில். நோட் பண்ணிக்கோங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னா ஒரு 30 இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 27 ரன் ஆவரேஜ், 8 விக்கெட்டு. வெனியூவில் 15 செகண்ட் இன்னிங்ஸ்னா 15 ரன் ஆவரேஜ், 20 விக்கெட் கிட்ட இருக்குது. யோசிச்சு பிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்ட் போல் பண்ணால் ஒரு விசிக்கு ஒருத்தான பிளேயராக இருப்பார். நெக்ஸ்ட் பென் ஸ்டோக்ஸ் 49%, நல்லா நோட் பண்ணுங்கள். ரீசெண்ட் ஃபார்ம்லாம் பார்க்காதீங்க, ஹெட்டுகெட்டில் பாருங்கள். 5 மேட்ச் ஆடி 46, வெனியூவில் ஆனால் 8 தான் இருக்குது ஆவரேஜ். 4 இன்னிங்ஸில் 5 விக்கெட் கிட்ட எடுத்துருக்காரு ஹெட்டுகெட் போலிங்கில். வெனியூவில் 3 இன்னிங்ஸில் 4 விக்கெட், கொஞ்சம் இனிஷியலாக ஸ்விங்கும் கிடைக்கும், க்ரீன் விக்கெட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாகவே இருக்குது. அந்த நாம் பார்க்கல பென் ஸ்டோக்ஸ்க்கு இந்த மேட்ச்சுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் 19 ரன் ஆவரேஜ், 11 விக்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸ்னால் 29 ரன் ஆவரேஜ், 17 விக்கெட்டு. ஃபஸ்ட் பால் பண்ணி செகண்ட் பேட் பண்ணுறாங்க சிஎஸ்கே அப்படின்னா ஒரு விசிக்கு ஒருத்தான பிளேயராக இருப்பார். நெக்ஸ்ட் அம்பத்தி ராய்டு 22% கிட்ட பிக் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. 39 ரன் ஆவரேஜ் ஆன்கோயிங் சீரீஸில். ஹெட்டுகெட்டில் 30, 12 மேட்ச் ஆடி 300 ரன், 30. வெனியூவில் 21, 50 மேட்சஸ் ஆடி இருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் 28, செகண்ட் இன்னிங்ஸ்னால் 30 சொல்லி ஒரு நல்ல ரெக்கார்டு இருக்குது. அதிக மேட்சஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மும்பையிலே பிறந்து வளர்ந்து 50 மேட்சஸ் இந்த கிரவுண்டில் ஆடிருக்காரு. இந்த மாதிரி பர்சன்டேஜில் தான் இருக்கார். இந்த மாதிரி பிளேயர் தான் நீங்கள் ஜிஎல்ல கொண்டு போகல, உங்களுக்கு டாப் டிஃபரன்ஷியல் பிக்காக இருப்பார். நெக்ஸ்ட்டு சிவம் டூபே 25%, 4 கோயில் 23 ரன் ஆவரேஜ். ஹெட்டுகெட்டில் 19 தான் இருக்குது, வெனியூலையும் 14 தான் இருக்குது. ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒருவேளை தோனி டாப் ஆர்டரில் இறக்கி விடுற மாதிரி வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ணாதீங்க சம் டீம்ஸில். ஏன்னா ஆர்ச்சர் இவரை விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஆர்ச்சர் இல்லாத அப்போ, அதாவது ஒருவேளை ஆர்ச்சர் இனிஷியலாக போல் பண்ணிட்டு போயிடுவார், நெக்ஸ்ட் டெத்தில் தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டீம் மேக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவம் தூவியை எடுத்து வைங்க ஃபஸ்ட் பேட்டிங்கில், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரவீந்திர ஜடேஜா பொறுத்த வரைக்கும் 62% கிட்ட பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங் சீரிஸ் இவருக்கு வந்து ஒரு புவர் சீரீஸாக தான் அமைஞ்சிருக்கு இப்போ வரைக்கும். ஹெட்டுகெட்டில் 18 ரன் ஆவரேஜ், 29 இன்னிங்ஸில் 18 விக்கெட்டு. வெனியூவில் 27 ரன் ஆவரேஜ், 20 இன்னிங்ஸில் 14 விக்கெட்டு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் 28 ரன் ஆவரேஜ், ஒரு 66 விக்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸ்னால் 23 ரன் ஆவரேஜ், ஒரு 67 விக்கெட் கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்டு போல் பண்ணுறாங்க சிஎஸ்கே அப்படின்னா ஒரு ஒருத்தான பிளேயராக இருப்பார், கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கிங்க. மித்தபடி ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 63% அளவுக்கு அவரோட ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இல்லை, இதுதான் உண்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எம்எஸ் தோனி 17%,
ஹெட்டுகெட்டில் 36 வென்யூவில் 26 ஹெட்டுகெட் மேட்சஸை பாருங்கள், 36 மேட்சஸ் இதுவரைக்கும் சிஎஸ்கே வந்து மும்பை கூட மொத்தம் 36 மேட்சஸ் கிட்ட ஆடிருக்காங்க சம்திங் நினைக்கிறேன். அது எல்லா மேட்சஸுமே இவரும் ஆடிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 40 ரன் ஆவரேஜ், செகண்ட் இன்னிங்ஸில் 38. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டு ஹோல்டராக இருக்காரு. மும்பைக்கு அகேன்ஸ்டாக இப்போ பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஒரு மேட்சை வின் பண்ணி கூட கொடுத்துருந்தாரு. நல்ல பிளேயராக இருக்காரு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செகண்டு பேட் பண்ணுறாங்க சிஎஸ்கே அப்படின்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணுங்கள், மேட்சை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் மிச்சல் சாண்ட்னர் 20% பிக் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் டேஸில். பவுலிங்கில் நல்ல கான்ட்ரிபியூஷன் இருக்குது, பேட்டிங் லோட் வந்து ஆட்டில் தான் வராரு. ஹெட்டுகெட்டில் 16 ரன் ஆவரேஜ், 2 இன்னிங்ஸில் 3 விக்கெட், வென்யூவில் 3 இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் தான் இருக்குது. பர்சன்டேஜஸ் கம்மியாக தான் இருக்காரு. செகண்டு போல் பண்ணுறாரு அப்படின்னா மட்டும் அசை பிளேயராக ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் வைஸ் கேன் மளவுக்கு யோசிக்காதீங்க, அது பெரிய ரிஸ்காக போய் முடியும். நெக்ஸ்ட் தீபக் சகர் ஹெட்டுகெட்டில் 11 ரன் ஆவரேஜ், 11 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் 9 இன்னிங்ஸில் 11 விக்கெட்டு, ஓரளவு டீசெண்டான ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது. ஃபஸ்ட்டு போலிங்னா 35 விக்கெட்டு, செகண்ட் போலிங்னா 24 விக்கெட்டுன்னு சொல்லி செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிங்க. ஆனால் ஃபஸ்ட் போலிங்கில் இனிஷியலாக பிச்சு ஸ்விங்குக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ரோஹித் சர்மாவும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகாருங்கிற மைண்ட் செட்டில் தீபக் சகரை பிக் பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ராஜவர்தன் ஹேங்கர் கேட்கற பொறுத்த வரைக்கும் 35% கிட்ட பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்டுகெட்டில் பார்த்தீங்கன்னா ஆடினது கிடையாது, வென்யூலையும் ஆடினது கிடையாது. ஓவரால் ஐபிஎல் ரெக்கார்டு ஒரு 2 இன்னிங்ஸில் 3 விக்கெட் இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னா 2 இன்னிங்ஸில் ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு பவுலிங்கில். இவரை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக செகண்ட் இன்னிங்ஸ் சாரி நோட் பண்ணிக்கோங்க, இவரை பொறுத்த வரைக்கும் அதாவது ஐபிஎலுக்குள்ளே வரமுன்னு கூட்டி இவரோட டேலண்ட்டை பாருங்கள், எல்லா மேட்சஸும் விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் டேஸில் சிஎஸ்கேயில் ஒரு ஒர்த்தான ஃபார்மில் இருக்கிற பவுலர்னால் அது வந்து ஹேங்கர் கேக்கராக இருக்கார், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் துஷார் தேஷ்பாண்டே 25% கிட்டே பிக் பண்ணியிருக்காங்க, 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இம்பாக்ட் பிளேயராக உள்ள வரதுக்கான வாய்ப்பு இந்த மேட்சும் பர்டிகுலர்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வெளியில் ஒரு மேட்ச் போல் பண்ணி எதுவும் விக்கெட் எதுவும் எடுக்கலை, யோசிச்சு பிக் பண்ணுங்கள். ஆனால் தோனி வர தான் பேக் பண்ணுறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் வந்து என்ன தான் அடி போனாலும் இவர்கிட்ட ஓவர் போகிறாரு. போன மேட்ச் ஜடேஜா ஒரு ஓவர் தான் இவருக்கு போயிருந்துச்சு. அந்த வகையில் இந்த மேட்ச்க்கு ஜடேஜா ஓவர் பண்ணுற மாதிரி டீம் மேக் பண்ணிங்க, ஜடேஜாக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே அந்த டீமில் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பிளேயர் பேட்டில் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாவை 3 தடவை ஜடேஜாவும் 3 தடவை சாண்டனரும் 1 தடவை மொயின் அலி 1 தடவை பிரிட்டோரிஸ்னு சொல்லி ஒரு பெரிய வீக்னஸ் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் 56 ஆர்ச்சர் 2 தடவை எடுத்திருக்காரு, 2 தடவையுமே போல்டு தான் எடுத்திருந்தாரு. ஸ்கையை பார்த்தீங்கன்னா ஜடேஜா 3 தடையும் சாண்டனர் 2 தடையும் எடுத்திருக்காரு. இஷான் கிஷான் சாண்டனர் 1 தடவை எடுத்திருக்காரு. இதில் எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சாண்டனர் வந்து விக்கெட் எடுத்திருக்கனால சாண்டனர் இந்த மேட்ச் ட்ரை பண்ணலாம், செகண்ட் போல் பண்ணியில் நல்ல ஆப்ஷனாக இருப்பார். நெக்ஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஃபில் கெய்க்வாடு, திலக்குர்மா, கான்வேன் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கெய்க்வாடு கேப்டன், திலக்குர்மா விசின் நீங்கள் ரிஸ்க்காக போனால் போய்க்கோங்க. மித்தபடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் க்ரீன் டப் போகிறது ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கும். எஸ்எல்ஐ பொறுத்த வரைக்கும் ரிஸ்கி ஆப்ஷனில் 56 தீபக் சகர், இஷான் கிஷன், கேமரான் கிரீஸ், ஆமாம் கேமரான் க்ரீன் இருக்காரு, கிறிஸ் க்ரீன் வருது நம்ப சாரி. இவரை பொறுத்த வரைக்கும் ரிஸ்கி ஆப்ஷனில் ராய்டு ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஒரு விசிக்கு ஒருத்தான பிளேயர், தீபக் சகர் ஃபஸ்ட்டு போல் போனால் ஒரு விசிக்கு ஒருத்தான பிளேயர். இஷான் கிஷான் நீங்கள் ரிஸ்க்காக செகண்ட் பேட்டிங்கில் கேப்டன் கூட கொடுத்து பாருங்கள், கிளிக் ஆகலாம். ஏன்னா லெஃப்ட் ஆம் மீடியம் பேஸில் கேமரான் க்ரீனு ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணால் நீங்கள் கேப்டன் கூட சாலிடாக கொடுத்துக்கலாம், ஒருத்தான பிளேயர் இருப்பார். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டீமை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க டீமாக இருக்குது. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் எம்எஸ் தோனி ரிஸ்க்காக பிக் பண்ணியிருக்கோம், இஷான் கிஷான் பிக் பண்ணியிருக்கோம், 50 ராய்டு ரிஸ்கி பிக் ஆயிருக்காரு 22%. நெக்ஸ்ட் சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டன், ருத்ராஜ் கெய்க்வாடு, திலக்குர்மா எல்லாரும் ஹை பர்சன்டேஜ் பிக்ஸ். நெக்ஸ்ட் பென் ஸ்டோக்ஸ், மொயின் அலி, கேமரான் க்ரீனு ஒரு கேப்டன் கொடுத்துருக்கோம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஏக்கான கொஞ்சம் ரிஸ்கியாக உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜை வச்சு எம்ஐ வந்து இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நான் வந்து டீம் மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபைனல் டீம் கிடையாது, ஃபைனல் டீம் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம், ஜிஎல் பேஸ் டீம் வந்து கொடுப்போம். நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.